பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 15. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கூட்டிக் கொடுத்து இருக்கின்றீர். அநேக மக்கள் இந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அவர்களால் இந்த நாளை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் தகப்பனே, பாவிகளாகிய எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை மன்னித்து ரட்சித்து மீட்கும்படியாக மீண்டுமாய் ஒரு நாளை கொடுத்து இருக்கின்றீர். இந்த நாளிலே தகப்பனே, நல்லதொரு மன மாற்றத்தோடும் உமது அன்பு பிரசன்னத்தை தேடி நாடி வரக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் அப்பா. ஆதியும் அந்தமாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, நீர் தரக்கூடிய அமைதி எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வர வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவரே உமது சீடர்களுக்கு அறிவுரை சொன்னீரேன். யோவான் நற்செய்தி 14:27 இறை வார்த்தையில், நான் உங்களுக்கு அமைதியை தருவேன், நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்று வாக்கு கொடுத்து விண்ணக அமைதியை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, அதே அமைதியோடும் உற்சாகத்தோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் எங்கள் குடும்பத்தோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் மன உளைச்சலையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய் மேநோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயோ, என்னுடைய கணவர் பாவம் செய்கிறாரே, என்னுடைய மனைவி பாவம் செய்கிறாளே, என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறார்களே என்கின்ற ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் அதிகாலையில் உமை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தின் ஆவியெடுத்து மாற்றுவீராக. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ எதிரிகள் உண்டு. ஆனால் எல்லா எதிரிகளையும் எங்களால் முறியடிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே பல வகையான ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே அறிவுரை சொன்னாலும் கூட திருந்துகிறது போல் யாரும் இருப்பது இல்லை. நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை எங்களுக்கு தான் பயன்படும் என்பதை நாங்கள் நினைத்து எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரேன், கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக என்கின்ற வார்த்தையின்படி அமைதியோடு வாழக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. வல்லமையோடும் வாழக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. உரோமியர் 14:19 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அமைதிக்கு வழி வகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக என்கின்ற வார்த்தையின்படி அமைதியோடு வாழவும் நல்ல செயல்களை செய்யவும் மற்றவர்களுடைய வளர்ச்சி பாதையில் நாங்களும் கடந்து செல்லவும் நீர் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்க வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும். தகப்பனே, அநேக முறை நாங்கள் எங்களுடைய நண்பர்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். ஐயோ, எவ்வளவு வருடம் நண்பர்களாக நல்ல ஒரு உறவோடு வாழ்ந்து கொண்டு இருந்தோமே, இப்பொழுது அவர்கள் எங்களுக்கு எதிரியாய் மாறி இருக்கிறார்களே, எங்களை பற்றி அவதூறை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்களே என்கின்ற ஏக்கத்தோடு உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய இளமையான பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்க தகப்பனே, அவர்கள் நம்பிக்கை வைத்தது மனிதன் மீது என்பதை அவர்கள் அறிந்து உணரும்படியாகவும் உம்மீது நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீதிமொழிகள் 16:7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஒருவருடைய செயல்கள் கடவுளுக்கு உகந்தவையாக இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே தகப்பனே, எதிரிகளும் நண்பர்களாய் மாற
வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவருடைய செயல்கள் எல்லாம் உமக்கு உகந்ததா இருக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாப்பாவுடைய மனிதருடைய கையில் இருக்கின்றது. ஆண்டவரே, பொல்லாப்பான செயல்களை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த நாட்டில் இருந்து ஆட்சியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சாத்தானுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பிள்ளைகளாகவும் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும். அதே போல் தகப்பனே, குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அமைதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரும் அமைதியோடு வாழ வேண்டுமாயும் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டுமாயும் உமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. உரோமியர் 12:18 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்றும். ஆம் தகப்பனே, எங்களால் அமைதியாக வாழ நீர் எங்களோடு பேசுவீராகும். அமைதியை ஏற்படுத்தக்கூடிய கடவுள் எங்களோடு கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லோரோடும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கெல்லாம் ஜாதி பிரச்சனைகளினால் பிளவு இருக்கின்றதும், அநேக மறை மாவட்டங்களில் சாதி பிரச்சனைகளினால் பிரச்சனை இருக்கின்றது, அநேக இடங்களில் மொழி பிரச்சனைகளினால் பிளவு இருக்கின்றது. அப்படிப்பட்ட இடங்களில் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு நடைபெற தடையாயிருக்கிறார்கள். அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கடந்து வந்து அக்னியாய் கடந்து வந்து எல்லோரும் ஒற்றுமையோடு இருந்து ஆத்துமாக்களை வழிநடத்தக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. அதே போல் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே பிளவை கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய வல்லமை இந்த நாளிலே அழிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உமது ஆற்றலும் வல்லமையும் பலனும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. யாக்கோப்பு 3:18 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையில் இருந்து நீதி என்னும் கனி விளைகிறது என்கின்ற வார்த்தையின்படி அமைதியை ஏற்படுத்தவும் ஆண்டவரே நீதியில் நிலைத்திருக்கவும் ஒவ்வொரு நாளும் நல்ல கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமா நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உமது இரக்கமும் வல்லமையும் பலனும் கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆற்றல் மிக்க தெய்வமாய் இருக்கக்கூடிய இவரே, நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தாய் தந்தையரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோருக்கும் அமைதியின் ஆற்றலை கொடுப்பீராக. அமைதியை ஏற்படுத்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு நடக்கவும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் வளர்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேசி நல்ல பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவருடைய நோய்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே சந்தோஷத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் வாழ வேண்டும் என்பதே உமது விருப்பமாய் இருக்கின்றது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்தும் சுகமாய் இரு என்றும் 3 யோவான் 2 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க நீர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களுடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாதுமறியாத ஆத்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லா ஆத்மாக்களும் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த அருமையான நாளிலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் அன்னையே, உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே எங்களுக்காக பரிந்து பேசிட வேண்டுமாய் முன்னை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, மாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.